स्वेच्छा केसरिणः स्वच्छ सुच्छाय आयासितेन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्थि छेदो नखाः குணிபூத வியங்கியத்தினுடைய ஒரு இது பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இதுல ஒரு ஸ்லோகம் வந்து அப்ரஸ்துத பிரசம்சாவா இல்லையா அப்படிங்கறத பத்தி அங்க விசாரணை. தர்மகீர்த்தி, இதுல தர்மகீர்த்தியினுடைய ஸ்லோகத்தை பார்க்கணும். சோ ஜஸ்ட் ஒரு ஒரு முன்னாடி நாயம் ஸ்லோகா க்வசித் பிரபந்தே ஸ்ரூயத்தே, அதாவது அந்த ராஜானம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருந்தது, அதுல வந்து வியாஜஸ்துதி அலங்காரம்னுட்டு சில பேர் சொல்றா. லாவண்ய திரவிண வியயா ந கணிதா க்ளேஷோ மகான் ஸ்வீகிருதா ஸ்வச்சந்தஸ்ய சகீ ஜனஸ்ய வசதா சிந்தாஜ்வரோ நிர்மிதா ஏஷாபி ஸ்வயமேவ துல்ய ரமணா பாவாத் பராகி ஹதா கோ அர்த்தா சேதசி வேதசா வினிஹிதா தன்வியாஸ் தனும் தன்வதா. இந்த பெண்ணினுடைய ஒரு உருவத்தை வந்து கிரியேட் பண்றச்சே அந்த பிரம்மா வந்து மனசுல என்னதான் வச்சுட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல. பாவம், அவளுக்கு சதிருஷமா ஒருத்தன் இல்லையே அப்படின்னுட்டு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றார். அத்த வியாஜஸ்துதிர் அலங்காரா இது வியாக்கியாயி கேனச்சித், யாரோ ஒருத்தர் அத வியாஜஸ்துதின்னு சொல்றா. தன்ன சதுரஸ்ரம், அது சரி கிடையாது, ந யுக்தம்னு அர்த்தம். யதா, ஏனென்றால் அஸ்ய அபிதேயஸ்ய ஏதத் அலங்கார ஸ்வரூப மாத்திர பர்யவசாயித்வே தூ ந சுஸ்லிஷ்டதா, இது வந்து வெறும் அலங்காரத்துல மாத்திரம் வந்து முடியறச்சே இது வந்து சரி கிடையாது. யதா ந தாவத் அயம் ராகிணா கசியச்சித்து விகல்பா, ஏதோ ஒரு ஆசைப்படுறவன் இந்த மாதிரி அவன் பேச மாட்டான். ஏஷாபி ஸ்வயமேவ துல்ய ரமணாபாவாத் வராகி ஹதா, ஐயோ இவளுக்கு வந்து ஒப்ப ஒரு ரமண காமுகன் இல்லாததுனால இவ வந்து குணா போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ராகி, ஒரு எவன் தான் அடைய போறானோன்னு பேசுவானே தவிர அவன் வந்து இவ பாவம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து வருத்தப்பட மாட்டான் ஒரு காமுகன். நாபி நீராகசிய, ஒரு இதுவே இல்லாதவன், ஒரு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாத ஒரு சன்னியாசியும் இதை பேச முடியாது. என தஸ்ய ஏவம் வித விகல்ப பரிகாரைக்க வியாபாரத்துவாது, இந்த மாதிரி ஒரு விகல்பம் அவன் பண்ண மாட்டான். நச்ச அயம் ஸ்லோகா க்வசித் பிரபந்தே ஸ்ரூயதே, இந்த ஸ்லோகமானது ஏதோ ஒரு டெக்ஸ்ட்ல நமக்கு வந்து நடுவுல வந்து புகுத்தி இருக்கான், அதை எடுத்து இங்க விசாரம் பண்றோம் அப்படின்னா வியாஜஸ்துத்தின்னு சொல்றான். அப்படியும் இல்லை, ஏன தத் பிரகரண அனுகதார்த்ததா அஸ்ய பரிகல்பியதே, அதுவும் இல்லை. தஸ்மாத் அப்ரஸ்துத பிரசம்சா யம், அதனால இந்த ஸ்லோகத்துல அப்ரஸ்துத பிரசம்சா தான். ஏன்னா யஸ்மாத் அனேன வாச்சியேன குணீபூத ஆத்மனா, இந்த வாச்சியார்த்தத்தினால உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வியங்கியார்த்தம் இருக்கு. நிஸ்ஸாமான்ய குண அவலேப ஆத்மா தஸ்ய, தனக்கு ஒப்ப இன்னொருத்தன் இல்லைன்னு அப்படியே உப்பி போய் இருக்கக்கூடிய ஒருத்தன், பூரிச்சு அப்படியே அகங்காரத்துல அகந்தையில இருக்கக்கூடிய ஒருவன், அவனுடைய பேச்சாட்டம் தெரியறது இது. நிஜ மகிம உத்கர்ஷ ஜனித ச மத்சர ஜன ஜுவரஸ்ய, எல்லாரும் ஜலசியோட இருக்கா, தன்னுடைய மகிமைய பார்த்து மத்தவன்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு இதனால பொறாமையினால அவ கொதிக்கிறா அப்படின்னு புரிஞ்சுண்டு ஒருத்தான். விசேஷஜம் ஆத்மனா ந கஞ்சித்து ஏவ அபரம் அபஷ்யதா, தன்னை காட்டிலும் இன்னொருத்தன் வந்து ஒரு எக்ஸலண்ட் பர்சன் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு புலம்பரான் ஒருத்தன் தன்னை பத்தியே, அத்தனை அகந்தை அவனுக்கு. ததாச்ச அயம் தர்மகீர்த்தேகே ஸ்லோகா இது பிரசித்தி, தர்மகீர்த்தின்னு ஒருத்தருடைய நியாய பிந்து பிரணேதா புத்த பிக்ஷு அவர் நியாய பிந்துன்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கார் தர்மகீர்த்தின்னு, அவருடைய டெக்ஸ்ட்னு தோன்றது. ஏன்னா அவருடைய இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் இங்க இருக்க ஸ்லோகம் என்னன்னா அனத்யவசித, இதுல இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம. அனத்யவசித அவகாஹனம் அனல்பதி சக்தினா அபி அதிருஷ்ட பரமார்த்த தத்துவம் அதிக அபியோகைஹி அபி மதம் மம ஜகதி அலப்த சதிருஷ பிரதிகிராஹகம் பிரயாசியதி பயோனிதேஹே பயஹா இவ ஸ்வதேஹே ஜரா. அது நீதி சதகத்துல வந்து முதல் ஸ்லோகம் போத்தாரஹா மத்சரகிரஸ்தா பிரபவா ஸ்மயதூஷிதாக அபோத உபததாச்ச அந்நே ஜீர்ணமங்கே சுபாஷிதம் வர். நீதி பர்த்ருஹரி வந்து அவர் வந்து நாலாவது ஜாதி அவ அம்மா, ஆனா அப்பா வந்து க்ஷத்ரியன் அப்படி பிறந்தவர். சோ பிராமணர்களுக்கு நடுவுலையோ இல்ல ரொம்ப வசதி ஜாதியில இருக்கக்கூடியவாள் அவரை கண்டுக்கல. பிரபுக்கள்னா அரசர்கள்லாம் வந்து என்னடா இவன் எழுதியிருக்கான் இவன் இவனோ ஒருத்தான் அப்படின்னு சொல்லி பிரபவா ஸ்மயதூஷிதாக அகங்காரம் ஜாஸ்தி, எனக்கு வந்து இவன் நீதி சொல்றானா அப்படின்னு நினைச்சுட்டாளா. மத்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லலான்னா எல்லாரும் அஜ்ஞானத்துல முழுகி இருக்கான். அவ்வளோத உபகதாஸ்டே,
அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த சுபாஷிதம் வந்து ஜீர்ணம் அங்கே சுபாஷிதம், என் அங்கத்திலேயே அது ஜீர்ணம் அடைஞ்சு விடுறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு முதல் ஸ்லோகம் எழுதுவார் அவர். ஆமா, ரெண்டாவது ஸ்லோகம் அது ஆக்சுவலி. அந்த மாதிரி இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மதமானது, என்ன மதம் இவர் வந்து பிரகடனப்படுத்தணும்னு ஆரம்பிச்சாரோ, இந்த மூணாவது லைன்ல மம மதம்னு இருக்கு, பாக்கி எல்லாமே அதுக்குதான் அட்ஜெக்டிவா வரப்போறது. அனத்தியவசித அவகாஹனம், அவகாஹனம் புரிந்து கொள்வது, அது வந்து அத்தியவசிதம் ந, ஒரு எஃபர்ட் கூட எடுக்கல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அத்தியவசாயகான எஃபர்ட், அனத்தியவசித அப்படின்னா ஒரு முயற்சி எடுக்கப்படாமல் இருக்கக்கூடியது எது, அவகாஹனம் புரிந்து கொள்வதில். எந்த ஒரு மதமானதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி கூட யாருமே எடுக்கலையோ அப்பேற்பட்ட மதம், அனத்தியவசித அவகாஹனம். அனல்பதீஷ என்னத்தினாலன்னா, அனல்பதீசக்தினா அவனுக்கு தீசக்தி புத்தி சக்தி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா கூட அவனால வந்து எஃபர்டே எடுக்க மாட்டேங்கிறானே, பயங்கர இன்டெலிஜென்ட் கூட முடியல. அதான் எஃபர்டே போட மாட்டேங்கிறான். அல்பதீசக்திங்கிறச்சு குறைச்ச தீசக்தி, அனல்பதீசக்தினா ஏராளமான புத்தி சக்தி இருக்கிறவனால கூட இந்த இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எஃபர்டே போட மாட்டேங்கிறானே. அடுத்தது, அதிக அபியோகைகி, ரொம்ப ஈடுபாடுடன் கூடினவர்களாக இருந்த பொழுதிலும் அதிருஷ்ட பரமார்த்த தத்துவம், இதுல இருக்கக்கூடிய தத்துவமானது உண்மையான தத்துவம் என்ன இந்த மதத்துல அப்படிங்கிறது அதிருஷ்டம் பார்க்கப்படாமல் இருக்கிறது. யாரால கூட, அதிக அபியோகைகி, அபியோகைகினா ஈடுபாடு, ரொம்ப எஃபர்ட் போட்டு உட்கார்ந்துட்டு முனைஞ்சு இதை படிச்சு தீத்துர்ணும்னுட்டு உட்கார்ற அளவு இல்லையோ சில பேர் ஒரு புஸ்தகத்தை வச்சுண்டு. அப்படி இருக்கிறவனால கூட பரமார்த்த தத்துவம் அதிருஷ்டம், அவர்களால அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்க்க முடியல. என்னுடைய மதமானது ஆகையினால இப்ப என்ன ஆயிடுத்துன்னா, ஜெகதி உலகத்தில் அலப்த சதிருஷ பிரதிகிராகம், பிரதிகிராகான ஸ்வீகர்த்தா ஏற்றுக்கொள்பவன், சதிருஷமா சத்ரு ஒப்ப ஏற்றுக்கொள்பவனானவன் அலப்த கிடைக்காத காரணத்தினால், இத புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஏத்துக்கொள்வதற்கு ஒருத்தன் இல்லாத காரணத்தினால. அதாவது மதம் சரி கிடையாதுங்கிறதுக்கு பதிலா இவர் எப்படி சொல்றாருன்னா, எக்கச்சக்கமா புச்சாலியா இருந்தாலும் அவன் இதுல வந்து பிரயத்தனமே பட மாட்டேங்கிறான், ரொம்ப பிரயத்தனப்பட்டா கூட இதுல இருக்கக்கூடிய உண்மையான தத்துவம் புரிய மாட்டேங்கிறது. அதனால இத வந்து இதுக்கு ஒப்ப ஒருத்தான் எடுத்துக்கிறதுக்கு லாயக்கே இல்லை இந்த உலகத்துல. ஜெகதி அலப்த சதிருஷ பிரதிகிராகம், மம மதம், இந்த மதமானது இப்ப என்ன ஆயிடுத்து, பயோனிதேகே பயஹா இவ, சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலம் எப்படி அதுக்குள்ளேயே வந்து அதுக்குள்ளேயே அமுங்கி அதுவே ஜீர்ணமாகி இருக்கோ, அதுபோல ஸ்வதேகே ஜராம் பிரயாசியதி, ஏன் தேகத்திலேயே அது வந்து இது கேடுத்தன்மையை அடைந்து அது போயிடுறது. அது வந்து இன்னொரு இடத்துல போனாதான் அவன் அதை வாங்கிட்டு அதை திருப்பி அதுக்கு ஒரு ஒரு நாலு வார்த்தை சொல்லி அது போஷிக்கப்படும். படிக்க படிக்கதான் ஒரு ஒரு கதையானது போஷிக்கப்படும், இல்லன்னா அது அப்படியே பேச்சு வரும் இல்லையா, ரெண்டு பேச்சு வரும், ரெண்டு ரெண்டு பார்ட்டி வரும், ஒருத்தர் பிடிக்கும்பா ஒருத்தர் பிடிக்காதும்பா, சோ மெனி சர்ச்சை கம்ஸ், சோ மெனி கோன் கோன். அப்போ அது இன்னும் பாப்புலரா இருக்கும். இப்ப தர்மகீர்த்தி யாருன்னு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு, யாருன்னே தெரியல. அவரோட புக்கு வந்து நியாயபிந்துன்னு ஒரு புஸ்தகம் இருக்குன்னு தெரியல, படிக்கிறவா கண் அந்த மாதிரி ஆயிடுத்து. அத வந்து முன்னாடியே அவர் வந்து யோசிச்சிருக்கணும், அதனாலதான் அவரோட காலத்திலேயே அவர் யோசிச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமையை ஃபேஸ் பண்ணிருக்கணும், அதனாலதான் இந்த மாதிரி ஸ்லோகம் எழுதியிருக்காரு. ஆமா, இல்லாட்டி அவர் கரெக்ட். பட் அந்த காலத்துலாம் இது வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா, பிராமணா அந்த இது அதெல்லாம் இட் வாஸ் கொடிகிட்டி பறந்த காலம் இல்லையா. அது வந்து அதனால பர்த்ருஹரிக்கு அப்படி இந்த இடத்துல வந்து புத்த பிக்ஷுவா இருந்துட்டாரு, அதனால பௌத்தனை எப்படிதான் நம்ம வந்து இறக்கணும்னு தான் பாத்துட்டு இருந்தா எல்லாருமே, தவிர புத்தனை வந்து பௌத்த மதத்தை வந்து கொண்டாடணும்னு யாருமே தீர்மானம் பண்ணல. கொண்டாடலே
ஆமா அதனாலதான் அவங்களுக்கு வந்து சவுத் இது ஈஸ்ட் ஏசியாவுக்கு போயிடுது சைனா அந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப புத்திஸ்ட் ரிசர்ச் ஜாஸ்தி ஆச்சு. சோ பாலி பிராகிருத்னு உங்களுக்கு வந்து போயிடுது கம்மி, உங்களுக்கு சம்ஸ்கிருதம் டெக்ஸ்ட் கம்மி புத்திஸ்ட் பிலாசபி. இவரும் அந்த பௌத்த அவதாரமும் ஒன்னா? இல்ல இல்ல, இவர் தர்மகீர்த்திங்கிறவர் வந்து பௌத்தர், ஹீஸ் அ புத்திஸ்ட், அவ்வளவுதான். அந்த புத்த அவதாரமும் இதுவும் ஒண்ணுதான் சில பேர் சொல்றா, சில பேர் வந்து வேறங்கிறா. பல பேர் புத்தன்னாலே வந்து மோட்சத்தை அடைந்தவர், அதாவது ஜீவன் முக்தருங்கிற அர்த்தம், புத்தனா ரியலைஸ்டு சோல் தானே. சோ அதனால பல பேர் இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்றாங்க. தசாவதாரத்துல பௌத்தாவதாரம்னு ஒண்ணு வருதே இருக்குங்கிறா, அதுவும் நம்ம இல்லை ஒண்ணு. இவர் வேற, தர்மகீர்த்தி வேற, தர்மகீர்த்தி இல்லை, பௌத்தர் இவரும் ஒன்னா. ஆமா, புத்தாவும் நம்ம தசாவதாரத்துல இருக்கக்கூடிய புத்தாவும் ஒண்ணுதான் சொல்றா நம்ம புராணங்கள்ல. அவளுடைய ஒரு புத்திஸ்ட் இதுல அவ அப்படி ஃபீல் பண்ணல, அவ அப்படி நினைக்கல. அனேனாபி ஸ்லோகேன ஏவம் விதா அபிப்ராயா பிரகாசிதா ஏவ. இது வந்து என்னன்னா, இந்த ஸ்லோகத்துல வந்து அத்த உபமா அலங்காரா, இந்த இடத்துல வந்து பயோதிஹி பயோதேகே பயஹா இவன் இருக்கோ இல்லையோ, அதனால ஸ்வமத மகாத்மிய வர்ணனாது அத்புதா ரசா. இதுல அத்புத ரசமும் இருக்கு, தன்னுடைய ஒரு மதத்தை வந்து வர்ணிக்கிறதுனால அங்க அத்புத ரசமும் இருக்கோ இல்லையோ. அங்க அப்பிரஸ்துத பிரசம்சா அலங்காரோ அப்பி இது கேச்சிது தன்னை விசேஷனானாம் சாதாரண. இது வந்து ஜஸ்ட் இவ இந்த வியாக்கியானத்துல இருக்கிறத சொன்னேன். சோ அனேனாபி ஸ்லோகேன ஏவம் விதா அபிப்ராயா பிரகாசிதானா, முந்தின ஸ்லோகத்துல அந்த லாவண்யம்மன்லாம் சொல்லி எப்படி இவனை இவளை எதுக்காக பிரம்மா இந்த மாதிரி ஒரு படைப்பை படைத்தார், யாருமே இவளை வந்து அனுபவிக்கிறவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்த ஸ்லோகத்துக்கு வந்து அப்பிரஸ்துத பிரசம்சான் தான் எடுத்துக்கணுமே தவிர, ஏன்னா இந்த தர்மகீர்த்தியே தானே இந்த மாதிரி ஒரு ஒரு தன்னுடைய மதத்தை பத்தி அவர் வந்து பிரகாசமா சொல்லியிருக்கார் இல்லையா. அப்பிரஸ்துத பிரசம்சாயாம் ச யத் வாச்யம் தஸ்ய கஸ்யசித் விவக்ஷிதத்வம் கதாசித் அவிவக்ஷிதத்வம் கதாசித் விவக்ஷித அவிவக்ஷிதத்வம் இதி த்ரயி பந்தச்சாயா. இந்த பிரசங்கத்தினால சொல்றாரு. இப்போ நமக்கு வந்து பிரசங்கானு பிரசங்கமா உங்களுக்கு வந்து அப்பிரஸ்துத பிரசம்சாங்கிறதுலாம் வந்து விசாரணை வந்ததுனால அந்த இடத்துல அப்பிரஸ்துத பிரசம்சாதான் அந்த ஸ்லோகத்துல அந்த லாவண்யம்ங்கிற இதுல அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா உங்களுக்கு மூணு விதமா இருக்கலாம். அதுல வந்து ஒண்ணு அந்த அந்த எது பிரஸ்துதமோ அது விவக்ஷிதமா, அப்பிரஸ்துதமோ அது விவக்ஷிதமா இருக்கலாம். நம்ம இப்போ எதையோ அதையும் வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கலாம். அது என்னன்னு இந்த அதாவது இது மூணு வெரைட்டின்னு நீங்க இப்ப புரிஞ்சுக்கோங்க சரியா. விவக்ஷிதத்துவம், அவிவக்ஷிதத்துவம், விவக்ஷித அவிவக்ஷிதத்துவம் அப்படின்னு மூணு கேட்டகரி வச்சுக்கோங்க. மூணு ஸ்லோகங்கள் சொல்லி இப்ப வந்து இல்ல நாளே சொல்ல போறார், அந்த ஸ்லோகங்கள் சொல்லி இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அத்ர விவக்ஷிதத்துவம் யதா அப்படின்னா, விவக்ஷிதத்துவம்னா என்ன? இப்ப ஒரு கரும்பு, கரும்பினுடைய அந்த ஒரு ஸ்லோகம் ரெண்டாவது உத்தியோகத்துல பாத்திருக்கோம், முதல் உத்தியோகத்துல பாத்திருக்கோம். அததான் இங்க திருப்பியும் சொல்லியிருக்காரு, பரார்த்தே எஃப் பீடாம் அனுபவதி பங்கேபி மதுரஹா. ஆமா, கஷ்டப்பட்டு அது ஒரு தடவை திருப்பியும் சொல்லிடுறேன். யதீயா சர்வேஷாம் இஹ கலு விகாரோ அபி அபிமதா ந சம்பிராப்தோ விருத்திம் யதி சபிருஷம் அக்ஷேத்திரபதிதா கிம் இக்ஷார் தோஷா அயம் ந புனர் அகுணாயா மறுபுவா. சோ ஒரு எந்த ஒரு கரும்பானது பரார்த்தே மற்றவர்களுக்காக பீடாம் அனுபவதி ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறதோ, பங்கே அப்படி மதுரஹா உடச்சா கூட அது வந்து இன்னமும் மதுரமாதான் இருந்துருக்கு. எதிய ரசஹா விகாரஹா அதனுடைய பலவிதமான விகாரங்கள், சக்கரையா மாத்துறோம், ஆள் எடுத்து எல்லாமே பண்றோம், வெள்ளம் ஆளு எல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து சக்கரையா பண்ணி எல்லாமே அதனுடைய விகாரங்கள் எல்லாமே சர்வேஷாம் அபிமதா எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கு. ஒருவேளை இது வந்து விருத்திம்னா சம்பிராப்தகா எதி இது வந்து ஒழுங்கா வளரலையே எனில் பிரஷம் அக்ஷேத்திரபதிதஹ இது வந்து ஒரு கெட்ட ஒரு க்ஷேத்திரத்துல போய் விழுந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
சரியான ஒரு இடத்துல அதை கொண்டு போய் உட்காத்தி வைக்கலன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இத வந்து எங்கேயோ ஒரு டெசர்ட்ல போய் போட்டுட்டோம், இந்த இது வளரவே இல்லையே அப்படின்னு நினைச்சா எப்படி? கிம் இக்ஷோஹோ தோஷஹா அயம் ந புனஹ அகுணாயஹ மருபுவஹ. இப்ப அந்த கரும்பனுடைய தோஷம் இல்ல, மறுபூவாக அகுணாயாக குணமே இல்லாத ஒரு மறுபூமி டெசர்ட்னுடைய ஒரு பிரச்சனை, பாலைவனத்தினுடைய ஒரு பிரச்சனை. மறுபூமி மறுபூமி ஆமா. அடுத்தது வந்து அமீயே திருஷ்யந்தே, இது வந்து அவருடைய சொந்த உதாரணத்தை சொல்றார் இது ஆனந்தவர்தனன். சோ அமீ ஏ திருஷ்யந்தே நனு சுபக ரூபாக சபலதா பவதி ஏஷாம் யஸ்ய க்ஷணம் உபகதானாம் விஷயதாம் நிராலோகே லோகே கதம் இதம் அஹோ சக்ஷுர் அதுனா சமம் ஜாதம் சர்வைஹி ந சமம் அதவா அன்யைஹி அவயவைஹி. அது என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் அழகான ஆக்கிருத்திகளை எடுத்துப்போமே, ஏன்னா தன்னுடைய அங்கங்கள்னு சொன்னோம்னா அது சரிப்பட்டு வராது. அதனால வந்து இருக்கிற எல்லெல்லாம் என்னென்னலாம் அங்கங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த கண்ணு பார்த்தாதான் அவைகளுக்கு ஒரு அழகு, இல்லைன்னா அந்த கண்ணுக்கு வந்து அந்த அங்கங்களும் வேஸ்ட், இந்த கண்ணும் வேஸ்டா போயிடுறது. சோ அமீ தே இந்த உலகத்தில் லோகானாம் உலகங்களில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அழகான அங்கங்கள் தெரிகின்றனவோ சுபக ரூபாக, சுபகன நல்ல ஒரு அழகான ஒரு பாக்கியத்தை கொண்டதாக இருக்கு. என்னென்னலாம் இந்த உலகங்கள்ல பியூட்டிஃபுல்லா என்னென்னலாம் இருக்கோ அவைகள்லாம் சுபக ரூபாக ஏ திருஷ்யந்தே, அதோட பர்பஸ் வந்து சபலதா பவத்தி ஏஷாம் எஸ்யக்ஷணம் விஷயதாம் உபகதம், அவைகளுக்கெல்லாம் ஒரு பர்பஸ்ஃபுல் எப்போ ஆறுதுன்னா அது ஒரு க்ஷணம் அந்த கண்ணுக்கு விஷயமாக ஆகும் பொழுது. க்ஷணம் விஷயதாம் உபகதானாம் எஸ்ய, அப்போதான் அவைகளுக்கு ஒரு சபலதா. எஸ்ய சபலதா பவதி, அவைகளுக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்னஸ்ங்கிறது எப்போ வரும்னா, அப்போ ஒரு க்ஷணம் இந்த கண்ணுக்கு விஷயமா ஆகும் பொழுதுதான். சக்ஷுஷா விஷயத்தாம் எதா பிராப்தாக ததா ஏவ சபலதா நனு, அப்பொழுதுதானே அவைகளுக்கு ஒரு சபலத்துவம்ங்கிறது இருக்கு. அஹோ இந்த சக்ஷுஹு இதானீம் நிராலோகே சதி, இந்த சக்ஷுசானது நிராலோகே லோகே அதுனா, இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு இருட்டு மயமாக இந்த உலகம் ஆயிடுத்தே எனில், அப்பொழுது நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இந்த இந்த அங்கங்களும் வேஸ்ட், அந்த கண்ணும் வேஸ்டா போயிடுறது. ஒரு க்ஷணம் இந்த உலகமே நமக்கு வந்து ஒரு இருட்டுல மூழ்கி போயிடுத்துன்னா, ஒரு குருடனுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி, அவனுக்கு என்ன, அவனுக்கு ஒரு கண்ணுன்னா இப்படிதான் இருக்கும், ஒரு காதுன்னா இப்படிதான் இருக்கும் தெரியவே தெரியாது, ஒரு கை இப்படிதான் இருக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் அதே போல அவனுடைய ஒரு லைஃப நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு க்ஷணம் இருட்டுல லைட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல, அமாவாசை தெரியும் நமக்கு. இந்த ஏதோ ஒரு உபனிஷத்துல ஒண்ணு வரும் இல்லையா, கே எம் ஜோதிஹி எதனால நீ பாக்குற அப்படின்னு கேப்பார். சூரியன் இருக்கும் பொழுது, சூரியன் இல்லாத பொழுது சந்திரன் தான் ஜோதிஷ், சந்திரன் இல்லாத போது அக்னி, அக்னியும் இல்ல சந்திரனும் இல்ல சூரியனும் இல்ல, அப்புறம் கே எம் ஜோதிஹி அப்படின்னு கேப்பார், கிமிதம் ஜோதிஹி அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வந்து எதுவுமே இல்லாதப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த கண்ணும் வேஸ்ட், இந்த இதம் சக்ஷுஹு அன்யைஹி அவயவைஹி சர்வைஹி சமம் நிரர்த்தகம், அதாவது கம்ப்ளீட்டா அது வந்து வேஸ்டா போயிடுறது அப்படிங்கிறார். கதம் அப்படிங்கிற கண்ணு போயிடுச்சுன்னா எவ்ரிதிங் சமம் தானே, அவயவங்கள் கண்ணு போயிடுத்துன்னு இல்ல இருண்டு போயிடுத்துன்னு அர்த்தம். இப்ப நிராலோகே லோகே ஜாத்தே சதி, ஆலோகம்னு பிரகாசம், பிரகாசமே இல்லாத இந்த உலகம் ஆன பொழுது கதம், இந்த சக்ஷுசானது எப்படி செயல்படும் அதுனா, ஆகையினால இந்த சக்ஷுசானது என்ன ஆயிடுறதுன்னா, அதுனா சர்வைஹி அன்யைஹி அவயவைஹி சமம் ஜாதம், மற்ற அவயவங்களுடன் கூட இந்த கண்ணும் வீணா போயிடுறது, அதுக்கும் ஒரு சாபல்யம் இல்லாத போயிடுறது.
எப்படி இந்த கண்ணு இருக்கிறச்சேதான் நம்ம அந்த அங்கங்களுக்கெல்லாம் ஒரு சாபல்யம்னு சொல்றோமோ, ஏன்னா கண்ணுக்கு விஷயம் ஆகணும், இல்லைன்னா அந்த அங்கம் இருந்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. ஒரு நாலு பேர் பார்த்தது ரசிக்கணுமோ இல்லையோங்கிறோம், அந்த மாதிரி ரசிச்சாதான் அப்படிங்கிறோம். அது இது வந்து என்னன்னா, இது வந்து வெறும் லிட்ரல் மீனிங். நமக்கு இது அவிவக்ஷிதம், கண்ணை பத்தியும் அங்கங்களை பத்தியும் சொல்றதுக்கு வரல இந்த ஸ்லோகம். இது வந்து பல்லட்ட சதகம்னு ஒரு ஸ்லோகத்துல ஒரு ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கு, பல்லட்டர் எழுதின ஸ்லோகம் இது. அதாவது அவருடைய ஐடியா என்னன்னா, ஒரு கிரேட் போயட் வந்து ஒரு மனுஷியனுடைய கண்ணு மாதிரி இருக்காங்க ஒரு போயட். அந்த கவி வந்து உலகத்தினுடைய ஒரு அழக எல்லாத்தையும் மனுஷாளுக்கு எடுத்து காமிக்கிற, சாதாரண சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட அதை இப்படியும் பார்க்கலாம்னு நமக்கு எடுத்து காமிக்கிற ஒரு கவி. அந்த கவிய வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கணும். அவனுக்கு காசு கொடுத்து நீ நான் உனக்கு பொழப்புக்கு நான் காசு கொடுக்குறேன், நீ என்ன வேணுமோ நீ யோசிப்பா, யோசிச்சு என்ன ஆனந்தப்படுத்து அப்படின்னு ஒருத்த வந்து பேட்டர்ன் இல்லைன்னா, அந்த காலத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கவி வந்து இருக்கணும், சர்வைவ் பண்ணணும்னா அவனுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் தேவை இல்லையா. சோ அமி ஏ திருஷ்யந்தே நனு சுபக ரூபாக சபலதான்ங்கிறது இந்த இடத்துல நிராலோகே லோகே, இந்த உலகத்துல வந்து இதுவே இல்ல, கண்ணே இல்ல. சோ முதல்ல வந்து இது பாருங்க, சுபக ரூபாக அப்படிங்கிறது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள், அத வந்து பார்க்கக்கூடியவன் யாரு, அதுல இருக்கக்கூடிய அழகை அதுக்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்னஸ் எப்போ வரும்னா, சபலதாங்கிறது எப்போன்னா, ஒரு கவிங்கிற ஒரு கண்ணு அந்த உலகத்துல இருக்கும் விஷயங்களை பார்த்தானே எனில். அப்ப கவியனுடைய கண் பார்வையில படணும், அவன் தான் கண்ணு. இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சக்ஷுர் விஷயதாமன்னு சொல்லும் பொழுது சக்ஷுங்கிறது போயட், அவன் பார்க்கக்கூடியதெல்லாம் விஷயங்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அவனை வந்து ஒரு ஒரு பிரகாசப்படுத்துறது யாரு, ஒரு கவி இப்படிப்பட்டவன் இருக்கான் அப்படின்னு அந்த காலத்துல உலகத்துக்கு தெரியக்கூடியவன் யாருன்னா, ஒரு அரசனுடைய ஒரு பேட்டர்னேஜ் இல்லைன்னா அந்த கவியை பத்தி யாருக்கும் தெரிய போறது இல்லை. அவன் மாட்டுக்கு அவன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க போறான், ஒருத்தருக்கும் தெரிய போறது இல்லை. அப்போ அவனை அவனுக்கே வெளிச்சம் போட்டு காமிக்கிறது நிராலோகே லோகே. ஆலோகம் சூரியன் எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரோ, அது போல அந்த போயிட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு ஒரு அரசன் இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த அரசன் இல்லையே எனில், அப்படி ஒருத்தன் இல்லைன்னா நிராலோகே லோகே, அந்த கண்ணும் வேஸ்ட், அந்த அங்கங்களும் வேஸ்ட்னு சொன்னப்போ, இங்க இந்த போயட்டும் வேஸ்ட், அவன் காமிக்க கூடிய வர்க்கும் வேஸ்டா போயிடுது. அதுதான் இங்க வந்து ஐடியா. நமக்கு வந்து அப்பிரஸ்துதம், பிரஸ்துதம் வந்து உங்களுக்கு தெரியறது வியங்கியமா தெரியறது, அப்பிரஸ்துதம் இந்த கண்ணு அங்கங்கள் இதெல்லாம் வந்து அப்பிரஸ்துதம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாட்சியமா இருக்கு. ஆனா அது வந்து அவிவக்ஷிதம், நமக்கு இந்த கண்ணும் அங்கங்களும் நமக்கு வந்து விவக்ஷிதம், அத சொல்லணுங்கிறதுக்கு வரல கவி. கவி சொல்லணும்னு வந்தது என்னன்னா, ஒரு கவியனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி தெரியுமோ இல்லையோ, அவனுக்கு ஒருத்தன் வந்து அவனை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்பதான் அவனும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த அழகா போர்ட்ரே பண்ண முடியும், ஒரு கிரியேட்டிவிட்டிங்கிறது அவனுக்கும் வரும். இல்லைன்னா அவன் வந்து மூட்டை தூக்கிட்டு பொழப்பு பார்த்துட்டு இருப்பான் அவனும், அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு இங்க. அதனால ஒரு அந்த பிரஸ்துதமா இருக்கக்கூடிய கான்டெக்சுவலா இருக்கக்கூடிய அந்த கவியனுடைய விவகாரம் தான் நமக்கு முக்கியமா போறது. அனயோகோ ஹி துவயோகோ ஸ்லோகையோகோ, இந்த ரெண்டு ஸ்லோகத்திலயும் இக்ஷு சக்ஷுஷி, கரும்பு கண்ணு, இது ரெண்டுமே விவக்ஷித ஸ்வரூபே ஏவ அப்படின்னா, விவக்ஷித ஸ்வரூபம்னா இது வந்து விவக்ஷித, நான் இங்க தப்பா சொல்லிட்டு இருக்கேன் சாரி. சோ அதாவது ரெண்டுமே உங்களுக்கு வந்து விவக்ஷிதம் அப்படிங்கிறார் இவர். எந்த அர்த்தத்துல விவக்ஷித, சங்கதி விரகம் இல்லைங்கிறார். ஓகே ஓகே ஓகே. விவக்ஷித ஸ்வரூபே ஏவ நது பிரஸ்துதே, சொல்லணும்னு ஆசைப்படுறாரே தவிர, ஆனா அது கான்டெக்சுவல் இல்லைன்னு சொல்ல வர்றார். நான் மொத்தமா ஏதோ குழப்பிட்டேன் அந்த இடத்துல. அதுக்கு இல்ல, இங்க என்ன பண்ணிட்டார் இவர் வந்து வியாக்கியானத்துல ஒரு மாதிரி போட்டிருக்காருன்னுட்டு நான் அப்படியே யோசிச்சுன்னு வந்தேன் இந்த இடத்துல. பட் தென் அப்படி இல்லை,
அப்பிரஸ்துதேன அவிவக்ஷிதேன ச வாச்சியேன ஈக்ஷுணான்னு போட்டிருந்தார். ஓகே, ஆக்சுவலி வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே இஸ் அந்த அவிவக்ஷிதம்னா பிரஸ்துதம் இல்லாம நான் கான்டெக்சுவலா ஒரு ஒரு கரும்பை பத்தி வர்ணிக்கிறோம், ஒரு கண்ணை பத்தி வர்ணிக்கிறோம், ரெண்டுத்தையும் வர்ணிக்கிறச்சே அதுல முக்கியத்துவம் கிடையாது. ஆனா அது விவக்ஷித ஸ்வரூபம் அப்படிங்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, பிரஸ்துதம்ங்கிறது வேற, அப்பிரஸ்துதம்ங்கிறது வேற, அது முக்கியம் இல்ல, அது கான்டெக்சுவல் இல்ல. ஆனா இந்த மாதிரி இட் எக்ஸிஸ்ட், இது உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆறுது. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அடுத்தது ஒரு ஸ்லோகத்துல வந்து ஒரு ஒரு முள்ளுச்செடி, அந்த முள்ளுச்செடியோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. முள்ளுச்செடிங்கிறது பேச போறது இல்ல, அது அவிவக்ஷிதம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம உலகத்துல பார்க்கவே முடியாது. அததான் அவர் வந்து விவக்ஷிதம் அவிவக்ஷிதம்ங்கிற வார்த்தைகளை வச்சுன்னு சொல்றாரு. நம்ம வந்து ஒரு கரும்புக்கு உண்டான ஒரு விவகாரங்களை நம்ம பாக்குறோம், அது வந்து விகாரம் அடையறது, அதை பிடிச்சு புழியறா, எல்லாமே நம்ம பாக்குறோம். அண்ட் ஒரு கண்ணானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறது, அவயவங்களை பாக்குறது, இதெல்லாம் வந்து சம்பவமான விஷயங்கள். இது விவக்ஷித ஸ்வரூபம், இததான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு கவி. அது வந்து உண்மையாக இருந்துட்டு இருக்கு, சங்கதி இருக்கு அந்த இடத்துல, ஒட்டி வருது. ஆனா ந பிரஸ்துதம், அது கான்டெக்ஸ்ட் கிடையாது, அதுல முக்கியத்துவம் கிடையாது நமக்கு. மகாகுணசிய அபிஷய பதித்வாது, ஒரு பெரிய ஒசத்தியான ஒரு குணத்தோட இருக்கக்கூடிய அந்த கரும்பு எப்படி மறுபூமியில விழுந்ததோ அந்த மாதிரி ஒரு பெரிய மகாபுருஷன் ஒரு தப்பான ஒரு இடத்துல போய் அமைஞ்சுட்டார்னா எப்படி அவருடைய வேல்யூ அப்ரிஷியேட் ஆகலையோ, அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாளோ எல்லாரோ, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடையது. ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அப்பிராப்த பரபாகா, ஒரு லக் இல்ல, அவனை ஒரு போயட்டா இருந்துட்டான், அவனை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு அரசன் இல்ல, அவனுக்கு லக் கிடையாது, ஃபார்ச்சுனேட் இல்ல, பாக்கியமே இல்லாத ஒருவன். அந்த மாதிரி கசியச்சது ஸ்வரூபம் உபவர்ணயித்தும் துவயோகோ அப்படி ஸ்லோகையோகோ தாற்பயேன பிரஸ்துதத்வாது, அது அந்த வர்ணனைய பண்றதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை தாற்பயத்தோட இதை சொல்லியிருக்க. இது விவக்ஷிதம் தான், ஆனா பிரஸ்துதம் இல்ல, அப்படி பிரிச்சுக்கணும் சரியா. அதே அவிவக்ஷிதத்துவம் யதாங்கிறச்சு, வாச்சியம் வந்து அவிவக்ஷிதம்னா உங்களுக்கு வந்து சம்பவம் இல்லை, இட் இஸ் நாட் பாசிபிள், அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம். ஒருத்தன் வந்து ஒரு வழிபோக்கன் இருக்கான், வழிபோக்கன் ஒரு ஒரு குச்சி குச்சியா நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மரத்தை சொல்றான், முள்ளோட இருக்கு அந்த மரம், அது வெறும் ஷாக்கோட்டக்கன்னு ஒரு மரம், அதுக்கு வந்து பழமும் சரி கிடையாது, அதுக்கு மரத்துக்கு வந்து இதுவும் கொடுக்காது, ஒரு சாயா ஒரு நிழலையும் கொடுக்காது அந்த மரம், அந்த மாதிரி ஒரு மரத்தை இங்க வர்ணிக்கிறார். யூஸ்லெஸ், ஆமா. ஆனா அந்த மரத்தை வந்து இப்போ கரும்ப வர்ணிச்சா மாதிரி வர்ணிக்கல, இந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷனா சொல்றார். எப்படின்னா, கஸ்தோம் போஹோ, நீ யாருப்பா, இந்த ஸ்லோகத்தை ஃபுல்லா படிக்கிறதுக்கு பதில அப்படியே கான்வர்சேஷனா படிச்சுன்னு வந்துருவோம் அதை. கஸ்வம் போஹோ அப்படின்னு கேக்குற, நீ யாரு அப்படின்னு கேக்குற. கதையாமி தெய்வ ஹதகம் மாம் ஷாகோட்டகம் வித்தி, சொல்றேன் நான் தான் ஷாகோட்டகன்னு ஒரு மரம், அது முள்ளு மரம், தெய்வ ஹதகம் ஷாகோட்டகம், இந்த பாழா போன ஒரு முள்ளு செடியா நான் பிறந்திருக்கேன்பா, முள்ளு மரமா பிறந்திருக்கேன் அப்படிங்கிறார். தெய்வ ஹதகம்னு தெய்வத்தினால ஒரு ரொம்ப கீழே தள்ளப்பட்டவனான ஒரு மரம், தெய்வ ஹதகம் ஷாகோட்டகம் மாம் வித்தி, என்ன தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வைராக்கியாதிப வக்ஷி, இந்த இவன் கேக்குறான், வழிபோக்கன் கேக்குறான், ஏன்பா ஏதோ வைராக்கியத்தோட பேசுற மாதிரி இருக்கே, இந்த உலகத்தை பார்த்து உனக்கு ரொம்ப வெறுப்போட பேசுற மாதிரி இருக்கே, வைராக்கியாதிப வக்ஷி அப்படின்னு கேக்குறான். சாது விதித்தம், கரெக்டா தான் நீ சொல்ற, கரெக்டா தான் நீ புரிஞ்சுட்டு இருக்க, ஆமா நான் வந்து வைராக்கியத்தோட தான் பேசுறேன் அப்படின்னு சாது விதித்தம்னு அந்த மரம் பதில் சொல்றது. அடுத்தது கஸ்மாதிதம் கத்தியதே, ஏன்பா இப்படி நீ வந்து பேசுற அப்படின்னு அந்த வழிபோக்கன், ஏன் இப்படி பேசுற அப்படின்னா, அவன் சொல்றான், அது பேரு பக்கத்துல வந்து ஒரு இது இருக்கு, ஆலமரம் இருக்கு, வாமேன அத்ர வட்டகா, வாமேன என் வலது பக்கத்துல இல்ல இடது பக்கத்துல, வாமேன இடது பக்கத்துல வட்டகா ஆலமரம் நின்னுட்டு இருக்கு,
தம் அத்வகஜனஹா சர்வாத்மனா சேவதே, அந்த ஆலமரத்தை போய் அத்வகஜனஹா வழிபோக்கன் எல்லாரும் சர்வாத்மனா முழுமையாக அப்படியே அத போய் அண்டி நிக்கிறான். சேவதே அப்படியே அண்டி நிக்கிறான். ந சாயாபி பரோபகார கரணே மார்கஸ்திதாபிமே, அது இந்த மரம் வழியிலேயே இருக்கு, அப்படியே ஒதுங்குற மாதிரி இருக்கு. ஆனா இதனுடைய இடது பக்கத்துல தள்ளி பின்னாடி அந்த ஆலமரம் இருக்கு. ஆனா வழிப்போக்கன் அவ்வளவு தூரம் போய் அதுக்கடியில அப்படியே மும்முரமா உட்கார்ந்துட்டு சேவிக்கிறான், அதனுடைய நிழலை சேவிக்கிறான். ஆனா பக்கத்திலேயே மார்கஸ்தித்யாபி வழியிலேயே நிக்கிற என்ன, பரோபகார கரணே சாயா அபி நமே, எனக்கு வந்து பரோபகாரம் பண்ணுவதற்கு என் கையில ஒரு ஒரு நிழல் கூட இல்லையே, வழியிலேயே நின்று இருக்கேனே அப்படின்னு ஃபீல் பண்றான். இது என்னன்னா, ஒரு ஒரு புவர் மேன், அதாவது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கையில காசே இல்லை, அவன் வந்து போற வரவாளுக்கு ஒரு ஒரு ஆதரவா ஒரு விஷயத்த கொடுக்க கூட அவனால முடியல அப்படின்னு அவனுடைய ஒரு ஒரு இது தெரியறது. அங்க ஆதங்கம், ஆதங்கம் தெரியறது இந்த இடத்துல. நகி விருக்ஷ விசேஷேன சகோக்தி விருக்ஷ விசேஷேன சக, ஒரு மரத்துடன் கூட உக்தி பிரத்யுக்தி சம்பவத்தக, பேசுறது பதில் பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வித் அ ட்ரீ. இதி அவிவக்ஷித அபிதேயேன, அதனால இந்த அபிதேயம் லிட்ரல் சென்ஸ்ங்கிறது அங்க அன்இன்டெண்டட் அப்படிங்கிறார். இப்போ கரும்பை வர்ணிக்கிறச்சு கரும்பு எப்படி கஷ்டப்படுறது பாரு அப்படின்னா, நிஜமாவே கரும்பு போட்டு புழியான் பாக்கிறோம். ஆனா இங்க வந்து மரத்தோட பேசினான்னு நம்மள லூசுன்னு நினைச்சுப்பான், அது இன்டெண்டட் இல்ல இல்லையா. அது பியூட்டிஃபுல்லா பிரிக்கிறேன் அப்ரஸ்த பிரசம்சால, ரொம்ப அழகா அத எப்படி அனலைஸ் பண்ண சொல்ற சொல்லித்தரார் பாருங்கோ நமக்கு. இது வந்து வெறுமன துவனிய பத்தி சொல்லி விடல, ஒரு காவியத்தை நமக்கு கையில கொடுத்தோம்னா எப்படி அப்ரஸ்துத பிரசம்சாவா இருந்தா கூட, இது வெதர் போயட் ஹஸ் இன்டெண்டட் த அப்ரஸ்துதம் ஆர் நாட் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. அது சம்பவமா இல்லையா, இது சம்பவமே கிடையாது. ஒரு மரத்தோட நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. அதனால அபிதேயேன அது அவிவக்ஷிதம் அபிதேயேன அனேன ஸ்லோகேன, இப்ப என்ன தெரியறது, சமிருத்த அசத்புருஷ சமீபவர்த்தினா நிர்தனஸ்ய, ரொம்ப சமிருத்தியோட இருக்கக்கூடிய ஆலமரம்மா வந்து ஒரு கெட்டவன் மாதிரி சொல்றார். இவன் வந்து அது வந்து ஒரு 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 தரித்திரனுடைய ஒரு பலம்பல் பாரு, நான் இவன் இந்த மாதிரி ஒருத்தன் பக்கத்துல இருக்க வேண்டியிருக்கு, எல்லாரும் அவன் கெட்டவனா இருந்தாலும் அவன் கிட்ட பணம் காசு இருக்குன்னுட்டும் அவனை போய் அன்றா, எங்கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால எங்கிட்ட வரமாட்டேங்கிறான் இல்லையா. நிர்தனசிய கசியச்சித்து மனஸ்வினஹா பரிதேவிதம் அவனுடைய பொலம்பல் தாத்பரியேன வாக்கியார்த்தீ கிருத்தம் இது பிரதீயதே ஸ்லோகம். ஆமா, அடுத்தது மூணாவது ஒரு ஸ்லோகம், இதையும் முடிச்சுடலாமா பரவாயில்லையா? ஓகே, விவக்ஷிதத்துவ அவிவக்ஷிதத்துவம் யதா. இப்ப இதுல வந்து இது பிராகிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம், அதனால இந்த சம்ஸ்கிருத சாயாவை எடுத்துக்கணும். இதுல எப்படின்னா, இந்த ஸ்லோகம் என்னன்னா, உத்பத்த ஜாதாயாக பதரம்னு டு பதரி, பதரிங்கிறது ஆல்மண்ட் இல்ல, இது வந்து இலந்தையோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது கருவேல மரம். கருவேல மரம் வந்து உங்களுக்கு எதுக்கும் உபயோகப்படாது இல்லையா, பதரிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவா கருவேல மரம் தெரியல எனக்கு. எங்க கேட்டுக்கேன் தெரியல. கருவேல மரம் தான் நினைக்கிறேன், இல்ல பத்ரிநாராயண் இல்லைன்னா இலந்தேங்கிறா, சோ இலந்தையும் வச்சுக்கலாம்.
இலந்த ஆனா நல்ல பழம் வந்து ரொம்ப புளிச்சுண்டு, அதுக்கு ஒண்ணும் பெரிய அழகான பூவும் கிடையாது, இலையும் வந்து ரொம்ப வசதியா இருக்காது, எல்லாம் பாக்குறதுக்கும் அழகாவே இருக்காது. அதனால உத்பத ஜாதாயாகா, உத்பத ஜாதாயாகனா ஏதோ ஒரு வழியும் வந்து ரொம்ப மோசமான ஒரு வழியில பிறந்திருக்கான் இந்த பதரி மரம். பதரி உத்பத ஜாதாயாகா கெட்ட வழியில இட் இஸ் க்ரோன், அதுவும் கெட்ட வழியில பிறந்திருக்குன்னா நேரடியா அழகா மரமா வளரல, அது இப்படியும் அப்படியும் குறுக்கையும் நெடுக்கையும் அது ஏதோ வளர்ந்திருக்கு. சோ உத்பத கெட்ட வழியில வளர்ந்திருக்கு. அசோபனாயாக பாக்குறதுக்கும் அழகா இல்ல. பல குசும பத்திர ரஹிதாயாக, அது பழமும் இல்ல புஷ்பமும் இல்ல, அதுக்கு வந்து ஒரு இலைகளும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பதரியாக விருத்தின் ததத்து, விருத்தினா அதுக்கு வந்து ஒரு நல்ல வேலையை கட்டி அழகா அதுக்கு வந்து ஏதோ போஷாக்கு பண்றான் ஒரு பாமரஜனன். விருத்தின் ததத்து, அதுக்கு ஒரு விருத்தி ஆவரணம், அதுக்கு ஒரு வென்ச போடுற ஒரு பாமரன், பாமரஹா ஹே போ பாமர அவஹசிஷ்யசே, நீ உன்னை பார்த்து எல்லாரும் வந்து சிரிக்க போறா அப்படின்னு ஸ்லோகம் உங்களுக்கு. இது சாதாரண ஸ்லோகம், ஆனா இத வந்து பதரின்னு ஃபெமினைன் ஜெண்டர் போட்டிருக்கிறதுனால இத வந்து ஒருத்தன் ஒரு பாமர ஜனன் எப்படி ஒரு பெண்ணை வந்து காப்பாத்த ட்ரை பண்றான், அந்த பெண்ணோ கெட்ட வழியில போறா. உத்பத ஜாதாயாக அசோபனாயாக, அவ பாக்குறதுக்கும் ஒன்னும் அப்படியே பிரமாதமா இல்ல, ரதியாட்டம் இல்ல. பல குசும பத்திர ரஹிதாயாகங்கிறச்சே அவளுக்கு பிள்ளைகள் அந்த மாதிரி எதுவும் இல்லவும் இல்லை, அவளால எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, அபத்தியஹீனா, குழந்தையும் இல்லை, அல்லது அவளை வந்து காப்பா அவளுக்கு வந்து இல்ல இது இல்ல, சிப்ளிங்ஸும் இல்ல, ஒரு நல்ல வழியில அவளுக்கு வந்து ஒரு ஆர்ஃபன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஏதோ பிறந்தா வளர்ந்தா ஏதோ, ஆனா அவ பாக்குறதுக்கும் நன்னா இல்ல, குழந்தையும் கொடுக்கல உனக்கு, அவளை போட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீ ஏன் அவளை வந்து ஒரு போர்வைய போட்டு மூடி எல்லாருக்கும் கண்ணிலயே படக்கூடாதுங்கிற மாதிரி நீ வச்சுருக்க அப்படின்னு வந்து திட்டுறான். அந்த விருத்தின் ததத்துங்கிறச்சே அவளை வந்து மூடி மூடி பொத்தி பொத்தி எப்படி நீ வைக்க முடியும், அவளோ இந்த சான்ஸ் கிடைக்கிறச்சே வந்து கெட்ட வழியில போறவன், அவளால ஒரு ஆதாயமும் இல்லையே, நீ மத்தவாள்லாம் ஜனங்கள் உன்னை பார்த்து சிரிப்பா அவஹசிஷ்யசே, இந்த மாதிரி ஒரு அனுச்சிதமான ஒரு விவகாரத்துல ஈடுபடுறியேன்னு எல்லாரும் உன்னை பார்த்து வேடிக்கைதான் பண்ணுவா. இப்ப இதுல வந்து வாச்சியார்த்தத்தை எடுத்தோம்னா அத்த வாச்சியார்த்தா ந அத்தியந்தம் சம்பவிங்கிற அப்படின்னா ஒரு ஒரு இலந்தையோ இல்ல அந்த கருவேல மரம்னோ ஏதோ ஒரு மரம், அந்த பதரிங்கிற மரம் வந்து வளரும், அது வந்து சம்பவிக்கும். ஆனா ஒரு சாதாரண பாமரனுக்கு வந்து பதரிக்கும் வேலி போட்டு காப்பாத்த வேண்டிய ஒரு நல்ல மரத்துக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியும், தெரியல இல்ல அவனுக்கு வாஸ்தவமா தெரியும், ஒரு பாமரன் வந்து அதை போட்டு வேலி போட்டு பண்ண மாட்டான், அது அவிவக்ஷிதம். புரியுறதா உங்களுக்கு? வந்து பாதி வந்து சம்பவிக்கும் பாதி சம்பவிக்காது. ஒரு மரம்ங்கிறது இந்த மாதிரி வளரலாம், பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கலாம், அதுல வந்து பழம் இருக்காது புஷ்பம் இருக்காது, அந்த மாதிரி மரம் வரல வளரலாம். யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு மரத்தை ஒருத்தன் வேலி போட்டு காப்பாத்துவானோ அது இம்பாசிபிள். சோ வாச்சியார்த்தத்துல தேர் இஸ் எ செக்ஷன் தட் இஸ் பாசிபிலிட்டி அண்ட் தேர் இஸ் அ செக்ஷன் தட் இஸ் இம்பாசிபிள், நாட் பாசிபிள் இல்லையா. இதுல இருந்து அதனால நமக்கு இன்டென்டெட் மீனிங் தான் இங்க நமக்கு வந்து முக்கியம். அது வந்து என்ன, ஒரு ஒரு பெண்ணு கெட்ட வழியில போற ஒரு பெண்ணு அவனை போட்டு அவளை போட்டு நீ மூடுறியே காப்பாத்துறியே அப்படிங்கிற அந்த ஒரு அனுச்சித ஆச்சரணத்தை பத்தி தான் இங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ அப்பிரஸ்துத பிரசம்சால இவ்வளவு விவகாரம் இருக்குங்கிறத சொல்றாரு நமக்கு. சரியா? தஸ்மாத் வாச்சிய வியங்கையோகோ பிராதான்ய அப்ராதான்யே எத்தனதா நிரூபணியே. ஆகையினால இப்ப என்ன என்ன கன்க்ளூஷன், இத்தனை தூரம் நமக்கு வந்து அப்ரஸ்தத பிரசம்சாவை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்னா, வாச்சிய அர்த்தத்துல பிரதானமா வெங்கை அர்த்தத்துல பிராதான்யமாங்கிறத நீங்க வந்து இது பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ற, அனலைஸ் பண்ணி பாக்கணும். சரியா? இதோட நிறுத்திக்கிறேன் இப்போ.